திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புழல் ஏரியில் ஆய்வு மேற்கொண்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீசுடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூரை பொறுத்தவரைக்கும் ரெட் அலர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு சூழல், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இங்க தாழ்வான பகுதிகளில் தண்ணி இருக்கா, என்ன பாதிப்பு? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று இன்னைக்கு ரெட் அலர்ட் வானிலை மையம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 42 சீனியர் அதிகாரிகளை போட்டு குழுக்களை போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பாதிப்பு வரக்கூடிய இடங்களில் டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக 4 மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் நம்ம மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜராமன் ஐஏஎஸ் சார் வந்திருக்கிறார்கள். அது இல்லாமல் 3 அதர் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இருக்கு. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை அவர் ஆய்வு செய்து எங்களோட அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கிட்டு இருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 42 குழுக்களை ஃபார்ம் பண்ணி 138 இடங்கள் கண்காணிப்பில் இருக்கு. இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த 138 இடங்களுக்கு போதுமான அனைத்து ஏற்பாடுகளை பண்ணிருக்கிறோம். மோட்டார் பம்ப் செட்டா இருந்தாலும் சரி, மணல் மூட்டைகளா இருந்தாலும் சரி, இல்ல அவரை மக்களை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே 100% ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. புழல் ஏரியில் இருந்து ஏற்கனவே 100 க்யூசெக்ஸ் தண்ணி வெளியேற்றிட்டு இருந்தோம். தற்போது அது இன்க்ரீஸ் பண்ணி 500 க்யூசெக்ஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த தாழ்வான பகுதிகளில் தண்ணி இருக்கா, ஏதாவது மக்கள் வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? தற்போது இதுவரைக்கும் முகாம்கள் எதுவுமே ஓப்பன் பண்ணலைங்க. ஆனால் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆல்ரெடி 7 பெர்மனன்ட் ஷெல்டர்ஸ் ரெடியாக இருக்கு. அது இல்லாமல் டெம்பரரி ஷெல்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும். 600 கட்டிடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அங்கேயும் தொடங்குறதுக்கான ஏற்பாடு இருக்கும். இதுல ஏதாவது சேலஞ்சிங்கா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இது வந்து ரொம்ப கஷ்டம், சவால். எங்களுக்கு அனைத்து துறைகள்ல இருந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு. சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட கோஆர்டினேஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. தற்போது வரைக்கும் ஒரு சேலஞ்ச் இல்ல. பொதுமக்கள் நாங்க விடக்கூடிய எச்சரிக்கைகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்றது மட்டும்தான் என்ன ஒரு கருத்தாக சொல்லி தெரிவிக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புழல் ஏரியில் ஆய்வு மேற்கொண்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீசுடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூரை பொறுத்தவரைக்கும் ரெட் அலர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு சூழல், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இங்க தாழ்வான பகுதிகளில் தண்ணி இருக்கா, என்ன பாதிப்பு? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று இன்னைக்கு ரெட் அலர்ட் வானிலை மையம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 42 சீனியர் அதிகாரிகளை போட்டு குழுக்களை போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பாதிப்பு வரக்கூடிய இடங்களில் டெப்ளாய் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக 4 மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் நம்ம மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராஜராமன் ஐஏஎஸ் சார் வந்திருக்கிறார்கள். அது இல்லாமல் 3 அதர் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இருக்கு. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை அவர் ஆய்வு செய்து எங்களோட அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கிட்டு இருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 42 குழுக்களை ஃபார்ம் பண்ணி 138 இடங்கள் கண்காணிப்பில் இருக்கு. இந்த 138 இடங்களுக்கு போதுமான அனைத்து ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம். மோட்டார் பம்ப் செட்டா இருந்தாலும் சரி, மணல் மூட்டைகளா இருந்தாலும் சரி, இல்ல அவரை மக்களை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே 100% ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. புழல் ஏரியில் இருந்து ஏற்கனவே 100 க்யூசெக்ஸ் தண்ணி வெளியேற்றிட்டு இருந்தோம். தற்போது அது இன்க்ரீஸ் பண்ணி 500 க்யூசெக்ஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். தாழ்வான பகுதிகளில் தண்ணி இருக்கா, ஏதாவது மக்கள் வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? தற்போது இதுவரைக்கும் முகாம்கள் எதுவுமே ஓப்பன் பண்ணலைங்க. ஆனால் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆல்ரெடி 7 பெர்மனன்ட் ஷெல்டர்ஸ் ரெடியாக இருக்கு. அது இல்லாமல் டெம்பரரி ஷெல்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும். 600 கட்டிடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அங்கேயும் தொடங்குறதுக்கான ஏற்பாடு இருக்கு. இதுல ஏதாவது சேலஞ்சிங்கா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இது வந்து ரொம்ப கஷ்டம், சவால். எங்களுக்கு அனைத்து துறைகள்ல இருந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு. சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட கோஆர்டினேஷன் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. தற்போது வரைக்கும் ஒரு சேலஞ்ச் இல்ல. பொதுமக்கள் நாங்க விடக்கூடிய எச்சரிக்கைகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்றது மட்டும்தான் என்ன ஒரு கருத்தாக சொல்லி தெரிவிக்கிறேன்.